Hi friends, welcome to SN Vidhappa. இன்னைக்கு நாம பண்ண போற டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் தான். இந்த ஸ்நாக் வந்து 5 மினிட்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம். அது என்னன்னா வெங்காய பக்கோடா. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு சொல்றேன் வாங்க. அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இருக்கோம். இந்த மாதிரி தனி தனியா உதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 கப் அரிசி மாவு 1 கப் ஃபுல்லா கடலை மாவு எடுத்துக்கிறோம் 10 பல்ல பூண்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை மசாலாஸ்லாம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வந்து இந்த நம்ம வச்சிருக்கிற 10 பல் பூண்ட வந்து தட்டி எடுத்துக்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வச்சிருந்த வெங்காயத்துல தேவையான அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அரிசி மாவும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சிருந்த பெருஞ்சீரகத்தையும் ஆட் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வச்சிருந்த மஞ்சள் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். chili powder ऐड பண்ணிட்டு நம்ம வச்சிருந்த கறுவப்புளியவும் ऐड பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியே கட் பண்ணி ऐड பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வச்சிருந்த பூண்ட தட்டி ऐड பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க நீங்க வந்து பூண்ட தோலோடே தட்டி போடுங்க அப்பதான் நல்லா கொஞ்சம் வாசனையாவும் ஃப்ளேவராவும் இருக்கும் இப்போ இதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் ऐड பண்ணிக்கலாம் உப்பிய ஆட் பண்ணி இப்போ இத மட்டும் நல்லா கொஞ்சம் mix பண்ணிக்கோங்க இப்போ இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி mix பண்ணிக்கோங்க இந்த சமயத்துல நீங்க கொஞ்சமா தான் தண்ணி ஆட் பண்ணணும் இந்த மாதிரி தெளிச்சு தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிருந்த மாவுலாம் வெங்காயத்துக்குள்ள ஒட்டற வரைக்கும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் ஆக வெங்காயமே கொஞ்சமா தண்ணி விடும் அதனால தான் நம்ம இப்போ கம்மியா தண்ணி ஆட் பண்றோம் இப்போ இதைய நல்லா கொஞ்சம் mix பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம மாவு வெங்காயத்துல ஒட்டற அளவுக்கு பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நீங்க பிசைஞ்சுக்கணும் அதுக்கு தேவையான அளவுக்கு மாவையும் தண்ணியையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நல்லா ஒட்டிக்கிச்சு அதுக்கு அடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படினா கொஞ்சமா நீங்க எண்ணெயை ஒரே ஒரு சின்ன குழி கரண்டிய அளவுக்கு கொஞ்சமா எண்ணெயை நீங்க சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயை சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதுல வாணல் வச்சுக்கோங்க வச்சிட்டு அதுல எண்ணெய் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க இப்ப எண்ணெய் சூடு ஏறட்டும் பாருங்க இப்ப எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்ப நம்ம ஒரே ஒரு சின்ன குழி கண்டியில எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் எடுத்து நம்ம வச்சு இந்த மாவுல ஆட் பண்ணிடலாம் இது ஏன் அப்படின்னா கிறிஸ்பினஸ்க்காக தான் இப்போ இத மட்டும் நல்லா கொஞ்சம் mix பண்ணிக்கோங்க பாருங்க இப்போ நம்ம mix பண்ணியாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே சூடு பண்ண எண்ணெயிலேயே பொரிச்சு எடுத்துறலாம் இத வந்து நீங்க உருண்டை உருண்டையா போட கூடாது இந்த மாதிரி தனித்தனியா உதித்து உதித்து தான் போடணும் இந்த மாதிரி தனித்தனியா போட்டுக்கோங்க இது ரவுண்டாவும் போடக்கூடாது எந்த ஷேப்லயும் போடக்கூடாது இந்த மாதிரி உதித்து மட்டும் தான் போடணும் பாருங்க நம்ம இப்ப பொரிச்சு எடுத்தாச்சு இப்ப நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் வரும்போது தான் நீங்க எடுக்கணும் அதுக்குள்ள எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் வேகமா இருக்கும் அதனாலதான் இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுனா வந்த உடனே நீங்க இப்ப சர்வ் பண்ணிடலாம் பாருங்க நம்ம இப்ப சர்வ் பண்ணியாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்